எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனல்ல வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, ஸோ அதனால ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் செய்கிற ஃப்ரூட் ஜூஸ் வச்சே நம்ம ஈஸியாக ஐஸ்கிரீம் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம் இது. பழங்களோட சாறு வச்சே தான் இந்த ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்கள். இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்தந்த பழங்களோட ஜூஸ்களில் வந்து இன்றைக்கி ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த பழத்தில் கூட நீங்கள் ஜூஸ் பண்ணி அதை ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம். இதில் ஜூஸரில் வந்து ஃபஸ்ட்டு நான் கிரேப்ஸ், பன்னீர் திராட்சை நல்லா அரைச்சிக்க போகிறேன். இது மாம்பழம் ஒரு 2 ஸ்பூன், சர்க்கரை போட்டு அரைச்சிக்க போகிறேன். தண்ணிலாம் சேர்க்க வேணாம். வாட்டர் மெலனும் இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் சுகரும் நான் இதுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல, அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டிடுவேன். அடுத்தது வந்து பொமக்ரானட் மிக்சியில் போட்டிருக்கேன், இதையும் நல்லா அடிச்சுட்டு வடிகட்டிடுவேன். ஆரஞ்சு எடுத்திருக்கேன், இது வந்து அந்த ஜூஸரில் மேலே பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ அது எடுக்கிறது அந்த இதில் ஜூஸ் எடுத்துருவேன். ஜூஸ் எல்லாம் ரெடி. இப்போ ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். ஃபாயிலில் நடுவில் இந்த மாதிரி ஒரு கட்டு கட்டியில் போட போகிறேன். இப்போ குச்சியை உள்ள வரைக்கும் எடுத்துட்டு போலாம். ஐஸ்கிரீம் ஸ்டிக் இதை வந்து ஒரு 4 to 5 hours ஃப்ரீஸ் பண்ணா போதும். ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, வந்து 6 மணி நேரம் ஆகுது ஃப்ரீஸ் பண்ணி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதை வந்து நான் தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் காட்ட போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக வரும். அவ்வளோதாங்க, ஃப்ரூட் ஐஸ்கிரீம் முடிஞ்சிருச்சு. செம பார்க்க சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு காலி ஆகிடும். அவ்வளோ டேஸ்டியாக, அவ்வளோ ஹெல்த்தியாக, சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு இதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.